மதுரை ஸ்மார்ட் சிட்டி முறைகேடு விவகாரம் செல்லூர் ராஜு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எச்சரிக்கை மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பிளானிங் கமிஷன் அனுமதியே வாங்கவில்லை என்றும் வடிவேல் காமெடி போல ஒரு பேருந்து நிலையத்தையே தற்போது காணவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அண்ணா மாளிகையில் நடைபெற்றது இதில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கூறுகையில் ஸ்மார்ட் சிட்டியோடைய ஆய்வு குழு மேலாண்மை குழுவோடைய கூட்டம் இந்த கூட்டத்தில் எனக்கு அமைச்சராக தனிப்பட்ட பங்கு எதுவும் கிடையாது சட்டமன்ற உறுப்பினராக தான் நான் பங்கேற்றேன் ஏன்னா இந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட போது ஒரிஜினல் ஜியோவில் இருக்கிற விதிமுறை என்னவென்றால் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால் மேயர் கமிஷனர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளோடைய சிஇஓ இவங்க மூணு பேர் தான் ரெகுலராக டெய்லி மேனேஜ்மெண்ட்டு லோக்கல் பாடி கவுன்சிலர்ஸ் எல்லாம் இம்மிடியட் இன்வால்மெண்ட்டு திட்டமிடுதலில் அதற்கு மேலாண்மையாக இந்த குழு இருக்கணும் இந்த விதிமுறைப்படி இந்த குழுவுடைய தலைவர் மாவட்ட ஆட்சியர் துணைத் தலைவர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் பாக்கி எம்எல்ஏக்களாக உறுப்பினராக இருக்க வேண்டிய குழு அதனால் அது ஒரு காரணமாகவும் இதில் பாதி பங்கு மாநில பங்காக இருக்கிறதுனால் மாநில அரசாங்கத்துடைய நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை பொறுப்பில் இருக்கிறேன் என்றதுக்காகவும் நான் இந்த கூட்டத்தில் பங்கேற்கணுமா வேணாமான்ற அளவில் தான் இருந்தேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் நான் பங்கேற்றிருக்கிறேன் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு இருக்கக்கூடாது என்றதுனால் ஆனால் முக்கியமாக இன்றைக்கி கருத்து கூற வேண்டியது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் குழுவின் துணைத் தலைவரும் ஆட்சியர் தலைவரும் மாவட்ட மாநகராட்சி ஆணையர் இன்சார்ஜ் ஆல்சோ சர்விங் எ சிஇஓ ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனால் அவங்க இதுமே கருத்து கூறுவார் நன்றி போன 5 வருடம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததினால் 2,875 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்தில் வர வேண்டியது வரவில்லை என்ன சொன்னாங்க உங்களுக்கு உள்ளாட்சி கவுன்சிலர் இல்லாத சூழ்நிலையில் பிரதிநிதி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னாங்க அப்போ பொதுவாக வர வேண்டிய நிதியையே உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் நான் அனுப்பலைன்னா ஸ்மார்ட் சிட்டியை எப்படி இதெல்லாம் கேட்காமல் அனுப்புனாங்க முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி உள்ளாட்சி தேர்தலும் நடக்கலை கவுன்சிலரும் இல்லை மேயரும் இல்லை ஒரே நபர் 3 பொறுப்பு கமிஷனரும் ஒரே நபர் மேயருக்கு பதிலாக அப்பாயிண்ட் பண்ண ஸ்பெஷல் ஆஃபீஸரும் அதே நபர் இங்கே வேறு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியோடைய சிஇஓ தலைவர் வந்து தனி நபர் இங்கே அந்த பொறுப்பும் ஒரே நபருக்கு கொடுத்துட்டாங்க மதுரை வரலாற்றில் ஸ்மார்ட் சிட்டி சிஇஓவும் இந்த கடைசி 5 வருடத்தில் ஸ்மார்ட் சிட்டி சிஇஓவும் மேயருக்கு பதிலாக இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸரும் கமிஷனரும் ஒரே நபர் 3 பொறுப்பு ஏன் சட்டமைப்பில் உருவாக்குனாங்க ஒரே நபரை பண்ண முடியும்னா சரி அடுத்த கேள்வி இந்த குழு ஒரிஜினல் ஜியோ இஷ்யூ பண்ண அரசாணையில் இருக்கிறது இந்த குழுவோடைய கடமையும் மேக்கப்பும் கான்ஸ்டிடியூஷனும் ஜான்வரி 2021 தான் முதல் தடவை இந்த குழு கூட்டப்பட்டதுன்னா கடைசி 4-5 வருஷம் என்னாச்சு அப்போ கவுன்சிலரும் இல்லை மேயரும் இல்லை குழுவும் கூட்டல யார் முடிவெடுத்தா இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு எதற்காக முடிவெடுத்தார்கள் இதெல்லாம் அடிப்படை கேள்வி இருக்குல்ல அப்போது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ நான் இப்போ எச்சரிக்கை கொடுக்குற மக்களுக்கு இந்த 2 பார்க்கிங் கராஜையும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திறந்து நிஜமாகவே முன்னால் வந்துட்டு இருந்த பேருந்து எண்ணிக்கை திருப்பி உள்ளே வந்தால் உறுதியாக நகரத்தில் டிராஃபிக் நகராது நீங்களாம் கேட்டிங்களா நேற்று அந்த இடத்துல கேட்டிங்களா எப்படி இத்தனை வண்டி உள்ளே வந்துட்டு போகுது இது 1,100 பைக்கும் 110 காரும் அங்கே 4,000 பைக்கும் 400 காரும் அதுவும் இல்லாமல் பல 100 கடை
எங்கே இந்த டிராஃபிக்கெல்லாம் வந்துட்டு போக போகுது, இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி நல்லா இருக்கா என்ன? இல்லை இல்லை, ஐ மீன் இப்போ இப்போ போக்குவரத்து சரியில்லைல்ல, எவ்வளோ நெருக்கடியாவது ரஷ் ஹவரில்? இன்னும் 5000 பைக்கும் 500 காருக்கும் அங்கே ரெண்டே ரெண்டு இடத்துல கொண்டாந்து பார்க்கிங் போட்டு ஒரே ரேம்பில் ஏறி இறங்குறது மாதிரி பண்ணால் என்ன ஆகும்? இதெல்லாம் ஏன் ஆய்வு செய்யாமல் பண்ணாங்க? இது இன்னுமே திறந்துட்டு பிரச்சனை வந்த பிறகு அவங்களோட முட்டாள்தனம்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ எப்படி திருத்தலான்னு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோமே தவிர, இதில் தவறான திட்டமிடாத முடிவு செய்யப்பட்டதுன்றது எப்படி இதில் ஒரு ரெண்டாவது கருத்து இருக்க முடியும்? யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ புரியுதில்ல, எப்படி இங்கே போய் 5000 வண்டியை நிறுத்த போகிறீங்க? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இருக்குல்ல, இது திறக்காமல் திறந்தால் என்ன ஆகும்? அதனால தான் சொல்கிறோம். இல்லை இல்லை, அப்போ எல் நீ நேற்று சொன்னதே சொல்கிறேங்க, போலீஸை சேர்த்து வச்சு, ரயில்வே சேர்த்து வச்சு, பிரிட்ஜெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, கமிஷனரை வச்சு, கலெக்டரை வச்சு, எங்கெல்லாம் பார்க்கிங்கே அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மெயின் தரோ ஃபேர்ஸ்லாம் இப்போ 5000 புது பார்க்கிங் இடம் உருவாக்குறோம்ல, அப்போ மெயின் ரோட்லலாம் பார்க்கிங் இருக்கக்கூடாது. அப்போ தான் ரெண்டு லேன் ஆக்சுவலாக திறந்து டிராஃபிக் போக முடியும். இன்றைக்கே நிறுத்தி வைக்கப்படுது, இன்றைக்கே சில இடங்களில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது தாண்டி வர்றதுக்கு 3 கிலோமீட்டர். இதை வேறு ஏதோ மாற்றம் செய்யாமல் இதை திறந்தால் எதிர்காலமே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு மேக் சேஞ்சஸ். அதாவது 1000 இங்கே, 4000 அங்கே, கரெக்டாக? இந்த இப்போ இந்த அடுக்கு பார்க்கிங்கில் வெறும் 1000 தான், அங்கே தானே 4000. அதனால் கோயிலை சுற்றி இருக்கிறது 5000, தென் வி டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் கோ தேர். இதுக்கு மேலே சொல்கிற கம்ப்ளெக்சிட்டி, வெஹிக்கிளை ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போயிட்டு வர்றது எப்போ எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் பார்க்கிங் பண்ணலான்னு நம்ம திட்டமிடணும். இல்லை என்றால் நிரந்தரமாக யாராவது வந்து வண்டியை நிறுத்திட்டு 3 மாதம் 6 மாதத்துக்கு பயன்படுத்தினா எப்படி நம்மளுக்கு தெரியும்? பார்க்கிங் பண்ணுறோம்ல, யாருக்காக பார்க்கிங் பண்ணுறோம்? அதனால் இது இதில் நிறையா இன்னும் பணி பாக்கி இருக்குது, இன்னும் திட்டமிடுதல் தேவை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி உறுதியாக அவங்க சொல்லியிருந்தா கரெக்டு, என்னது பண்ணியே ஆகணும். சில இடத்துல டிராஃபிக்கே விடக்கூடாது, சில இடத்துல பார்க்கிங்கும் விடக்கூடாது, டிராஃபிக்கும் விடக்கூடாது. அப்போ தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒன்றுக்கு ஒன்று. நான் அதாவது கொஞ்சம் அறிவு இருக்கவங்க அனாவசியமாக இந்த மாதிரிலாம் சவால் வைக்க மாட்டாங்க, அதனால் நடக்கிறத பார்க்கணும்னு சொல்லுவேன். சரி, இல்லை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னார், தவறான நோக்கத்துக்காக தவறான லாபத்துக்காக ஒழுங்காக திட்டமிடாது. இப்போ நம்ம தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோமே, இது போக்குவரத்து எப்படி பாதிக்க போகிறது, இதுக்கு பயனாளி யார், இது வரைக்கும் இல்லாத கடையை உருவாக்குனா அதுக்கு எப்படி முன்ன பிளானிங் பண்ணாங்க? எங்க நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய வித்தை இல்லை, ஏற்கனவே ரேடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அமைச்சர் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்க சொல்லுங்க. என்ன கொரோனாவும் மூடப்பட்ட நிறைய இடத்துல உயர்வு வருங்க, உயர்வு 5-7% பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் பெரியார் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமே மாற்றினாங்க, 1 பேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக 2 பேஸ்மெண்ட்லாம் மாற்றினாங்க. அப்பப்போ அவங்கவுங்க ஆசைக்கு என்ன பண்ணியிருக்காங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது அரசியலாம் விட்டுருங்க, முன்னாள் அமைச்சருடைய விஞ்ஞான திறமை உலகம் பூரா அறிஞ்சது, அதனால் அதுக்கு மேலே நான் கூற விரும்பலை. ஆனால் ஒரு வேதனையான பொதுமக்களுக்கு மிக ஒரு துயரமான ஒரு தகவலை சொல்கிறேன், இந்த பணம் வீணாக போனது கூட பரவாயில்லைங்க, எங்கேருந்தோ பணம் எடுத்துடலாம், இது தவறான கைக்கு போனாலும் கூட பரவாயில்ல, பணம் தானே, பணம் எங்கேருந்தோ வரும், பணம் பெரிய மாநிலம் நம்ம. ஆனால் தவறான திட்டத்தை செயல்படுத்தி விட்டு போயிட்டால் அதோடைய பாதிப்பு பண இழப்போட 10 மடங்கு மோசம். ஏன்னா அந்த இடத்த வேறு பயனுக்கும் நம்ம பயன்படுத்த முடியாது, வேறு வேறு ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்கும். அது இல்லாமல் இங்கே உருவாக்குற போக்குவரத்து நெரிசலோ இல்லை தவறான பயணம் அதை மீட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் கூடுதல் திட்டம், கூடுதல் நிதி தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி தவறு திட்டமிடாதல் ஒரு ஞானபூர்வமாக இல்லாத செயல்களின் மிக துயரமான பாதிப்பு, நிதி இழப்பு இல்லை, நிதி போகவும் வரும் பார்த்துக்கலாம், எதுவுமே ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை மீட்டு வர்றதுக்கு இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் எவ்வளவோ பண்ணியிருக்கலாமேன்ற கவலையும், இந்த இப்போ புது பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்களேன்ற பிரச்சனையும் தான் இருக்கிறதுலேயே நம்மளுக்கு பாதிப்பு உருவாக்குது. 100% உண்மை சார்.
திருப்பி சொல்கிறேங்க, இது ஏற்கனவே அமைத்ததை இடிக்கிறது மனசு வரமாட்டேங்குது. இது எப்படி இது மாற்றி பயன்படுத்தலாம், இல்லை அவங்க திட்டமிடாததை எப்படி நம்ம திட்டமிட்டு அதனால் இந்த பயனை இன்னும் அதிகரிக்கலாம், இல்லை இதோடைய பாதிப்பை குறைக்கலாம்ன்ற சூழ்நிலையில் தான் நான் இங்கே இருக்கோம். ஆனால் நான் அந்த கூட்டத்தில் சொன்னதும் சட்டமன்றத்தில் சொன்னதும் இங்கே திருப்பி சொல்கிறேன், நம்மளுக்கு இருக்கிறதுலையே ஒரு நெருக்கடி நிதியினால் இல்லை, இல்லை நிதி குறைவினால் இல்லை, மேலாண்மை திறன் செயல்படுத்துகிற திறன் எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டி தான் நம்மளுக்கு இருக்கிறதுலையே ஒரு பாட்டில் நெக்காக இருக்கே தவிர, நிதி உலக அளவில் இந்த 2007-8 கிரைசிஸ்லேருந்து உலக அளவில் ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 4 trillion dollars எக்ஸ்ட்ரா பணம் அடிச்சிட்டாங்க எல்லா சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்ஸும், ஃபெடரல் ரிசர்வு, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு, பேங்க் ஆஃப் கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையும் பணம் நிறையா இருக்குது. எல்லாம் இந்தியாவில் வந்து முதலீடு செய்யணும்னு பார்க்குறாங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு ரூபாயை நம்ம திட்டமிட்டால் அது நிஜமாகவே செயல்படுத்த முடியுமா, சரியான நேரத்தில் சரியான வகையில் செயல்படுத்த முடியுமா, அரசாங்கத்திடம் அந்த திறன் இருக்கான்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் 25 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருந்தவன், நிதி என்றைக்குமே இருக்கிறதுலையே ஒரு தடை என்று நான் கருதினதில்லை. அது இன்றைக்கு முன்னாலோட இன்னும் கூடுதலாக நம்பிக்கை இருக்குது. சரியான திட்டமிட்டு சரியான ஒரு எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டி இருந்தால் நிதி ஈஸியாக திரட்டலாம். சார், இந்த சட்டப்படி எல்லா மாநில உறுப்பினர்களுக்கும் இப்போ அழைப்பு வந்தே ஆகணும். இது வந்து ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அதாவது நம்மளுக்கு இப்போ தான் 1 மாதத்துக்கு மேலே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு, திருத்திய நிதிநிலை வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கிறதுக்கும் மானிய கோரிக்கைகள்லாம் வைக்கிறதுக்கும், அதனால் என்னால் தொகுதியில் அந்த அளவுக்கு இருக்க முடியாததுனால் நான் அப்பயே ஒரு செப்டம்பர் 1-2 போலேயே 13 முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கையில் 14-20 வரைக்கும் அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு 3 நிகழ்ச்சி 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சின்னு ஏற்கனவே கொடுத்துட்டேன். அப்போ இந்த அழைப்புதல் வரல, கூட்டம் இருக்கிற தகவல் எனக்கு தெரியாது. 10ஆம் தேதிக்கு மேலே அழைப்புதல் வந்துச்சு. அப்போ கூட அஜெண்டாவில் ஒரு 10 முதல் 7 ஐட்டமும் 2வது ஒரு 4 ஐட்டமும் 11 ஐட்டம் தான் இருந்துச்சு. அதில் எதுவும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஐட்டம் மாதிரி தெரியவில்லை. ஆனால் முதலமைச்சரிடம் ஆலோசித்து ரொம்ப நாள் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்கள, என் தொகுதிக்கு நான் பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல, அதனால் ரொம்ப நாளாக தொகுதி வேலையெல்லாம் பார்க்கலன்றதுக்காக நிகழ்ச்சி இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் அங்கே நடக்குது, இந்த ஸ்மார்ட் சிட்டி ஆய்வு இங்கே நடக்குது, அதனால் இதிலெல்லாம் கலந்துக்கணுன்றதுக்காக இந்த தடவை ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் கார்பரேஷன் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் கமிஷனர் மாத்திரம் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் கடைசியாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் ஒரு கூடுதல் அஜெண்டா வருது, இந்த காம்பன்சேஷனுக்கு ஒரு ஆரம்ப விவாதம், என்னென்ன வாய்ப்புக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு விவாதம் அஜெண்டாவில் கடைசி ஒரு 5-6 ஐட்டம் எதிர்பாராத ஐட்டம் சேர்த்துனாங்க. அதனால் நேற்று ஒரு 5-6 மணி நேரம் உட்காந்து முழு அஜெண்டாவை படித்து, நான் 500+ பக்கம் ஃபுல்லாக படித்து ஒவ்வொரு விவாத குறிப்புக்கும் அஜெண்டா ஐட்டுக்கும் என் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட்டை பற்றி எழுதி முழு அறிக்கையை அனுப்பிச்சிட்டேன் ராத்திரி. அதனால் என் சார்பாக அது குழுவில் இன்றைக்கி சமர்ப்பிக்கப்படும், அது அவங்க ஏற்றுக்குவாங்க. நம்மளோ நான் வாயில் சொன்னதாக எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அதில் அஜெண்டா என்னான்னு அதோட தாமதம், அதுக்கு முன்னாலேயே நான் இந்த உறுதியெல்லாம் கொடுத்துருந்தேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம். இப்போ இங்கேருந்து ஒரு இன்னொரு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போகிறோம், அதனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த முடிவு எடுத்தோம். அது இல்லாமல் யோசிச்சு பாருங்கங்க, 1.5 வருஷமாக ஒன்றும் கூட்டம் நடக்கலை, இல்லை முழுசாக ஜூமில் நடந்துச்சு. இன்னும் நம்ம 3வது அலை வரும் இதுன்னு பாதிப்பில் இருக்கோம், நீங்களாம் மாஸ்க் வச்சுருக்கீங்க. அப்போ திடீரென்று ஒன்றிய அரசாங்கம் இல்லை இந்த தடவை 100% ஃபிசிக்கலாக தான் நடக்கணும், டயலின் ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு 1 வாரம் அட்வான்ஸில் சொன்னதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் நினச்சேன் இது இந்த மீட்டிங்கும் ஜூமில் நடக்கும், இல்லை யாரெல்லாம் வேணும்னா வரலாம், யாரெல்லாம் ஜூம்னு, அதுவும் கூட இல்லை இது டெல்லியில் நடந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஒரே ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருக்கலாம், லக்னோன்னா அப்புறம் 2-3 ஃப்ளைட் மாற்றி போகணும், அப்போ போயிட்டு வர்றதுக்கே 1-1.5 நாள் ஆகும். அந்த அளவுக்கு நான் இங்கே 15-20 நிகழ்ச்சியை என்னால் கேன்சல் பண்ண முடியலை. அதனால